வணக்கம், வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ. இப்போ ஸ்டார்டிங்கில் ஸ்லீவ் கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கும்போது ஸ்லீவ் வந்து எந்த அளவு அந்த குடைவு வைக்கணும், எந்த அளவு ஹைட் வச்சு அந்த மார்க்கிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் அளவு எடுத்து மார்க் பண்ணி அதுலேருந்து கால்குலேட் பண்ணி அந்த ஸ்லீவ் குடைவோம்ல, அது வந்து எப்படி எடுக்கிறதுங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அளவு ஜாக்கெட் கொடுக்குற பட்சத்தில் வந்து நமக்கு அந்த அளவெல்லாம் வந்து கணக்கு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அளவு ஜாக்கெட்டை போட்டேவும் கரெக்டாக மார்க் பண்ணி முடிகிற இடம் இது இந்த இடத்துல அக்குள் முடிகிற இடம்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதேவும் நம்ம அளவு எடுத்து தைக்கும்போதோ இல்லை பிகினர்ஸ்களாக இருக்கும்போதோ அவங்களுக்கு புரிகிறதுக்கு ஸ்லீவ்னால் இப்படி இந்த மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணால் அவங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும், ஒருத்தவங்க சொல்லியே கொடுப்பாங்க, ஸ்லீவ் வந்து எனக்கு கரெக்டாக இல்லை, ஸ்லீவ் லூஸ் உழுகுது, இந்த இடத்துல துணி தூக்கிக்கிட்டு இருக்குது, பேக் சைடு வந்து துணி வந்து அப்படியே வளைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது கரெக்ஷன் பண்ணுறது எப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதை நான் ஒரு கட்டிங் மூலியமாகவே சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு வந்து ஒரு சார்ட் பேப்பர் வந்து நான் எடுத்திருக்கேன், அதை நம்ம வரைஞ்சி பார்க்கலாம். எப்பயுமே ஸ்லீவுக்கு வந்து கீழே ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் நான் எடுத்திருக்க ஸ்லீவோட ஹைட் வந்து 7 இன்ச், அதாவது 6.5 இன்ச் வந்து ஹைட்டு ப்ளஸ் ஒரு 6.5 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் வந்து இந்த ஜாயின் பண்ணுறதுக்காண்டி 6.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து. இப்போ இதுலேருந்து இந்த குடைவு எவ்வளோ வைப்போம், இந்த கேப்பு இது வந்து கேப் ஹைட்டுன்னு சொல்லுவோம், இந்த கேப் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் மெஷர்மெண்ட் மூலிமா சொல்லித்தரப்போகிறேன். இப்போ இதனுடைய ஹைட் வந்து நமக்கு மொத்த ஹைட் வந்து 7.5 இன்ச். இந்த இடம் வர்றது நம்ம இங்கனுக்குள்ளே ஒரு அளவு பார்ப்போம். ஸ்லீவில் இந்த இடத்துலருந்து கரெக்டாக நம்ம இங்கே பார்க்குறத வந்து நம்ம ஸ்லீவ் வந்து பிக்கப் சொல்லுவோம். இந்த இட ஹைட் வந்து ஸ்லீவ் பிக்கப். அதே இது இங்கேருந்து நம்ம பார்க்குறது வந்து ஆம்கோளுடைய ஃபுல் லென்த்து, ஆம்கோளோட சுற்றளவு, ஆம்கோளுடைய சுற்றளவு கையிலேருந்து நம்ம பார்க்கும்போது ஆம்கோளுடைய சுற்றளவு இது. இப்போ இதில் நம்ம பார்க்குறது வந்து ஸ்லீவ் பிக்கப் ரவுண்டு தான். இப்போ நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க, 7.5 இன்ச் வருது கரெக்டாக நமக்கு. இந்த இடத்துல இருந்து கரெக்டாக தையல் முடிகிற இடத்துல இருந்து கரெக்டாக அந்த நேராக வச்சு பார்க்கும்போது நமக்கு 7.5 இன்ச் வருது. இந்த 7.5 இன்ச்சை நம்ம ஸ்லீவோட நம்ம கையிலேயேவும் டைரெக்டாக அளவெடுத்துக்கலாம், இல்லை நம்ம ப்ளவுஸ் இப்படி கொடுக்கும்போது அந்த இடத்த மட்டும் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த இடத்த பார்க்கும்போது இப்போ நமக்கு 15 இன்ச் வருது. இப்போ ஆம்கோளுடைய பிக்கப் ரவுண்டு அது வந்து நமக்கு 15 இன்ச் வருது. இது வந்து ஒரு கால்குலேட் பண்ணுற மாதிரிக்கு நார்மல் சைஸ்னால் 3 இன்ச் ஆட் பண்ணணும், ஹெவி சைஸ்னால் 3.5 இன்ச் ஆட் பண்ணணும், அதேவும் கிட்ஸுக்குனால் 2.5 இன்ச் ஆட் பண்ணால் போதும். இப்போ இந்த ரவுண்டை தான் அங்கனுக்குள்ள 15 இன்ச்சுன்னு நான் இந்த டப்பில், இது வந்து இப்போ 2 மடிப்பில் தான் நமக்கு 7.5 இன்ச் காட்டுது. அதே நம்ம ஃபுல் ரவுண்டாக பார்க்கும்போது நமக்கு 15 இன்ச், இந்த ஆம்கோல் பிக்கப் ரவுண்டு வந்து நமக்கு 15 இன்ச்சு. அது கூட இந்த எவ்வளோ நம்ம என்ன அளவு அவங்க நமக்கு தெரியும், இவங்க நார்மல் இவங்க ஹெவி இவங்க குழந்தைக்குன்னா நம்ம என்ன அளவு ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கால்குலேஷனுக்காண்டி கொடுத்துருக்கேன். இப்போ நான் வெட்ட போகிறது வந்து இப்போ 15 இன்ச்சுங்கும்போது அது ஹெவி சைஸ் தான். இப்போ 12க்குள்ளே இருக்கும்போது தான் அது வந்து நார்மலாக இருக்கும். 15 வந்து இந்த சைஸ் போயிடுச்சுங்கும்போதே அதுவே நல்ல கை, அகலமான கை தான். அப்போனா 40 இன்ச்சுக்கு மேலே தான் ஜஸ்ட் அளவு வருது இந்த ப்ளவுஸை பொறுத்த அளவில். அதனால் ஹெவி சைஸுங்கிறனால நம்ம என்ன ரவுண்டு இங்கே அளந்துருக்கோமோ 7.5 இன்ச்னால் அதை டபுளாக போடும்போது 15, அது கூட ப்ளஸ் வந்து இந்த ஹெவி சைஸு 3.5 இன்ச்சை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3.5 இன்ச் ஆட் பண்ணும்போது நமக்கு 18.5 வருது. அப்போனா இந்த 18.5 ரெண்டால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது இது வந்து நம்ம இப்படி கண்டுபிடிக்கிற அளவு தான் நமக்கு ஆம்கோளுடைய சுற்றளவு. இது வந்து இங்கே ஸ்லீவ் இந்த பிக்கப் ரவுண்டை எடுத்துட்டு இது கூட 3 இன்ச் ஆட் பண்ணி அதை ரெண்டால் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆம்கோளுடைய சுற்றளவு வருது. அந்த ஆம்கோளுடைய சுற்றளவை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஸ்லீவ் பிக்கப் ரவுண்டு அதில் வந்து 15, இந்த 15 பை 2 டிவைட் பண்ணும்போது கரெக்டாக அந்த 7.5 இன்ச் வருதா. நம்ம இங்கே நம்ம பார்த்த அளவே இங்கே நம்ம மறுபடியும் இங்கே கொண்டு வந்துட்டோம்.
இதிலுடைய இது பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த அளவில் இருந்தேவும் நம்ம இந்த ஆம்கோளுடைய ரவுண்டை வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த பிக்கப் ரவுண்ட்லேருந்து இந்த ஆம்கோல் ரவுண்டை பார்த்துட்டோம். இதுலேருந்து ஹேப் கைட்டை வந்து அந்த அதாவது எனக்குள்ள குடைவோம்ல, அதை எப்படி பார்க்குறதுன்னா, நம்ம ஜெஸ்ட் அளவை 12 டிவைட் பண்ணும்போது நமக்கு வர்ற அளவோட ப்ளஸ் ஒரு 0.5 நம்ம சேர்க்கும்போது அதனுடைய அந்த குடைவு ஸ்லீவோட அந்த குடைவு பாகம் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த அளவுக்கு வந்து நம்ம 3.5 வந்து நம்ம தாராளமாக குடையலாம். அதாவது 36 சைஸு, இது வந்து 40 சைஸ் ப்ளவுஸு. இதேவும் 36 நம்ம, நான் இது ஒரு கால்குலேட்டுக்காண்டி போட்டிருக்கேன், 36 நம்ம அது என்ன ஜெஸ்ட் அளவோ அதை 12 டிவைட் பண்ணி அது கூட ஒரு 0.5 சேர்க்கும்போது நமக்கு வந்து இந்த குடைவு பகுதி எவ்வளவுன்னு தெரியுது. இப்போ நம்ம எடுத்திருக்க அளவு வந்து, அதுக்கு வந்து நம்ம எப்படி இந்த குடைவு வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரிக்கு எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் எவ்வளோ வந்து இந்த ஸ்லீவ் பிக்கப் ரவுண்டு வரும், அதே மாதிரிக்கு அந்த கேப் ஹைட் அதாவது அந்த குடைவு பாகம் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டும் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போ 28 அதாவது 28 நம்ம டிவைட் பண்ணாலே போதும், அந்த 29 அதையே நம்ம கால்குலேட் பண்ணி அந்த மெஷரையே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு பாயிண்ட் தான் நமக்கு டிஃப்ரெண்ட் வரும். அப்படிங்கும் போது நம்ம இந்த அளவு இது நம்ம 28 டிவைட் பண்ணும்போது நமக்கு 2.75 அதாவது 2.75 வருது. இதையேவும் 29 வச்சுக்கலாம். இது கூட வந்து ஒரு பாயிண்ட் தான் நமக்கு ஆட் பண்ண வேண்டியது வரும். மேக்ஸிமம் இது என்ன அளவோ அதையே நம்ம வச்சா போதும். நம்ம இதை மட்டும் எழுதிக்கிட்டே போனோம்னா அப்புறம் இங்கிட்டு இருக்க அளவுகளுக்கு வந்து எவ்வளோன்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதுக்காண்டி தான் சும்மா ஒரு மெஷர்மெண்ட்டுக்காண்டி நான் எழுதியிருக்கேன். இந்த வர்ற நம்ம இதை நம்ம 12 டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரோட 0.5 சேர்த்தோம்னா, அது கூட ஒரு இன்னொரு ஒரு 0.5 சேர்த்தோம்னா இதுக்குண்டான ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். மேக்ஸிமம் இதுக்கு வர்ற அந்த கேப் ஹைட்டியே வந்து நம்ம இந்த மொத்தப்படையில் வர்ற எண்களுக்கும் போடலாம். ரெட்டப்படையில் வர்ற எண்களுக்குமே நம்ம இதை கால்குலேட் பண்ணும்போது இதுக்குமே அதே அளவுகளை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து அந்த பிக்கப் ரவுண்டு, ஸ்லீவோட பிக்கப் ரவுண்டு 5.5 அதாவது இது நம்ம எப்படி இங்கே 7.5 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அதான் இந்த ஸ்லீவோட பிக்கப் ரவுண்டு. நம்ம ஆம்கோல் ரவுண்ட் இந்த ஸ்லீவில் இருந்தே நம்ம டைரெக்டாக நம்ம ஸ்லீவ் கையில் எடுக்கும்போதே இந்த அளவு கரெக்டாக பார்த்துக்கலாம். இங்கனுக்குள்ளே எடுக்க தெரியாதவங்க நீங்கள் இந்த பிக்கப் ரவுண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பிக்கப் ரவுண்டில் இருந்தேவும் நம்ம ஆம்கோல் ரவுண்டை கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து இந்த கேப் இந்த அளவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே எவ்வளவு குடையிறது அப்படிங்கிறத அளவையும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இதை வந்து நம்ம கட்டிங் மூலமா எப்படி தெளிவாக பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ 7 நம்ம ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அதே 7 ஹைட்டை வந்து இந்த சைடு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்பவுமே அங்கிட்டு மார்க் பண்ணும்போது இந்த அளவுமே நம்ம சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இது 43 சைஸ் அப்படிங்கும்போது இதை 12 நம்ம டிவைட் பண்ணும்போது இங்கே நம்ம 44 என்ன மார்க் பண்ணியிருக்கோம், 4.2 அதையே நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 43 அப்படிங்கும்போது நமக்கு 4 வருது. இது 44 4.2 அப்படின்னா நமக்கு இப்போ 43 அப்படிங்கும்போது நம்ம இந்த 4 குடைவையே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்படின்னா இங்கேருந்து நான் 4 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இங்கே ஒரு கோடு போட்டுடலாம். இந்த கோடு போட்டுட்டு இதிலிருந்து நமக்கு ஆம்கோளுடைய சுற்றளவு எப்பயுமே நம்ம என்ன செய்வோம், முதல்ல இந்த ஹைட்டை தான் பார்த்துக்கிடுவோம். ஆம்கோளுடைய சுற்றளவு எவ்வளவோ அதை மட்டும் நம்ம இப்போ வந்து பாருங்கள் இங்கனுக்குள்ள 9.5 இந்த ஆம்கோளுடைய சுற்றளவை தான் நம்ம எப்பயுமே நம்ம முதல்ல மார்க் பண்ணி அந்த கோட்டு மேலே நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். அதை மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வரைஞ்சிருக்க ஹைட் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து சரியாக வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு இந்த ஹைட் வந்து 18 வருது, அதாவது 7.5 தான் நமக்கு அளவு. இது கூட என்ன செய்யணும், ப்ளஸ் ஒரு 1/2 வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்படிங்கும்போது நமக்கு தச்சு முடிக்கும் போது வந்து நமக்கு 7.5 வந்துடும். ஏன்னா நம்ம கிராஸ்லேருந்து தையல் போடுவோம். நம்ம இங்கே மேலே அந்த ரவுண்டிங் முடிச்சுட்டு அங்கே தச்சு முடிக்கும் போது நமக்கு அந்த 7.5 வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இங்கே வந்து 9.5 9.5 கிராஸ் ஒரு கோடு போட்டுட்டு இப்போ இதுலேருந்து ஒரு 2 இருக்கிற மாதிரிக்கு, இல்லை ஒரு 1.5 2 இல்லாட்டி 1.5 இருக்கிற மாதிரிக்கு இதுக்கு சென்டர் பாயிண்ட் வேணால் பார்த்துக்கலாம். இதுக்கு சென்டர் பாயிண்ட் கரெக்டாக பார்த்துட்டு
இந்த கர்வ் வரைகிறதுக்கு தான். இதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வளைகிற வளைவு வந்து அப்படியே இந்த ஹாஃப் இன்ச்சில் வந்து டச் ஆகிற மாதிரிக்கு ஸ்லீவு நம்ம வரைஞ்சிடலாம். கீழே போகும்போது இறங்கி அந்த கோட்டிலேயே போயிடணும். கரெக்டாக அந்த கோட்டுக்கு கீழேருந்து நம்ம கட் பண்ணி இங்கே மேலே கொண்டு வர மாதிரிக்கு இருக்கணும். இந்த கீழேருந்து தான் இதுக்கு அந்த கர்வ் வந்து வரணும். அது கீழே இறங்க இறங்க தான் நமக்கு துணி வந்து எக்ஸஸாக வந்து விழுகாது. எடுத்துகிட்டு இந்த ரெண்டு குறைய இந்த இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த கடைசி நம்ம எது வரைக்கும் நம்ம அளவு வரைஞ்சிருக்கோமோ அதுக்குரிய மிட் பாயிண்ட்டுங்கிற பார்த்துக்கிட்டு இங்கிட்டு இருக்கிற மிட் பாயிண்ட்டையும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவு இந்த பாயிண்ட்டுக்கு லைட்டாக டச் ஆகி கீழே போகிற மாதிரிக்கு கீழே இறங்கி இந்த மிட் பாயிண்டில் போய் ஜாயிண்ட் ஆகிட்டு அப்படியே உள்ளே போகிற மாதிரிக்கு நல்லா ஸ்லீவ் வந்து நம்ம வரைகிற மெத்தடு. நம்ம இதை வந்து என்ன செய்வோம், இதை தான் நம்ம பிக்கப் ரவுண்ட், அதாவது ஆம் கோல் பிக்கப் ரவுண்டுன்னு சொல்லலாம், ஸ்லீவ் பிக்கப் ரவுண்டு. நம்ம உடம்புல எடுத்தால் நம்ம என்ன செய்யணும், எப்பயுமே ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து லூஸ் வைப்போம். இப்போ நான் ப்ளவுஸில் எடுத்திருக்கேன், ப்ளவுஸில் எடுத்தாலுமே நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து நம்ம லூஸ் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு தச்சு முடிக்கும் போது வந்து இந்த ஹைட் வந்து நமக்கு கரெக்டாக அந்த 7.5 இன்ச்சில் வரும். நம்ம அளவு நம்ம ஸ்லீவை அவங்க கையில் எடுத்தாலுமேவும் நம்ம அந்த ரவுண்டிங்கை அளந்துட்டு அது கூட நம்ம 3 இன்ச்சு ஆட் பண்ணி அதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு இந்ததனுடைய ஆம்கோளுடைய சுற்றளவு வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஆம்கோள் சுற்றளவு இந்த அளவு வந்து நமக்கு கிடச்சிருது. இதிலேருந்து நம்ம இந்த கேப் ஹைட்டை வந்து பார்க்குறதுக்கு என்ன செய்கிறோம், நம்மளுடைய ஜஸ்ட் அளவு என்னவோ அதை 12 டிவைட் பண்ணோம்னா நமக்கு வர்ற ஆன்சரோட பாயிண்ட் 5 சேர்த்தோம்னா நமக்கு இந்த குடைவு பகுதி வருது. இப்போ 43 இன்ச்சுங்கும்போது நமக்கு 4 இன்ச் வந்து குடைவு வருது. நம்ம இந்த குடைவுக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம ஆம்கோளும் நம்ம செட் பண்ணணும். ஆம்கோள் கரெக்டாக நமக்கு வந்தால் தான் இந்த ஹைட்டு வந்து அதில் போய் உட்காரும். அப்போ தான் எல்லாம் ஒன்றா சீட் ஆகும்போது தான் அந்த நம்ம ஆம்கோளுடைய ரவுண்டிங் வந்து நமக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். இதனுடைய சுற்றளவு வந்து 7. இப்போ என்ன செய்யணும், தையல் வந்து இந்த இடத்துல வரணும். நமக்கு இந்த இடத்துல நம்ம 1 இன்ச் எப்பயும் போல் சீம் அலவன்ஸ் தையலுக்காண்டி இவ்வளோதான். ஸ்லீவ் வந்து ஈஸியாக எப்படி இந்த கேப் ஹைட் வந்து பார்க்குறது, இந்த பிக்கப் ரவுண்டுனா என்ன, இந்த ஆம்கோளுடைய சுற்றளவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற சார்ட் வந்து நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். இதிலேருந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லரிங் படிக்கணுங்கிற ஆசையாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பிகினர்ஸாக உள்ளே வர்றவங்களுக்கு வந்து இந்த அளவுகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். எப்படி ஒரு ஸ்லீவை வந்து மெஷர் பண்ணி நம்ம அந்த குடைவு பகுதியில் வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த பிக்கப் ரவுண்டை வச்சேவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அளவுகள் வந்து மாறாமல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்துருக்க அளவுகளோட இந்த அளவு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸில் நீங்கள் கட் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பெர்ஃபெக்டாக அமையும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.